குழந்தை இன்மை என்ன செய்யறது? குழந்தை இன்மைக்கும் இதேதான். மென்சஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும், வெள்ளைப்படுதல், இர்ரெகுலர் பீரியட்ஸ், வைட் டிஸ்சார்ஜ், இந்த மென்சஸ் சம்பந்தமா, கர்ப்பையில கட்டியிருக்க யுட்ரஸ் சம்பந்தமா, குழந்தை இன்மை, எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டுங்க. மொத்தமா ரொம்ப பண்ணீங்க, மறுபடி மறுபடி கேட்காதீங்க. கர்ப்பை சம்பந்தமா, மென்சஸ் சம்பந்தமா, குழந்தை இன்மை சம்பந்தமா, மூணுக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட். ஃபர்ஸ்ட், பெண்கள் நடு நேர் எடுத்து தலை செய்யணும், அதான் முக்கியம். இந்த நடுநேருக்கு அது பேர் சீமந்த ரேகைன்னு பேருங்க. இந்த ரேகையில டெய்லி தலை செய்வனாவே கர்ப்பை ஸ்ட்ராங் ஆகும். நீங்க அதை தனியாக எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். அதுக்காக தான் பெண்களுக்கு நடு நேர் எடுக்க வச்சாங்க. இப்ப என்னாச்சு, சைட்ல எடுக்கிறது, ஒரிஞ்செடுத்து திருப்புறது, மொத்தம் எடுக்காம இருக்கிறது, டிசினேஷன் எடுக்கிறது, அப்புறம் டிசினேஷன் நோய் வச்சிருக்கிறோம். நடு நேர் எடுத்து மட்டும்தான் வாரணும் பெண்கள்னா, அப்பதான் கர்ப்பை ஸ்ட்ராங்கா இருக்கும், மென்சஸ்ல எந்த ப்ராப்ளம் வராது. அடுத்தது, அந்த நடு நேர் எடுக்கிறதுக்கு இடத்துல இந்த இடத்த பொட்டு வைக்கணும். பெண்கள் காலேஜுக்கு போகும்போது இங்க பொட்டு வைக்க மாட்டாங்க, பாத்துருக்கீங்களா? பத்து குழந்தை பத்திட்டு பொட்டு வைக்க மாட்டாங்க. அந்த கர்ப்ப காலத்துல குழந்தை கல்யாணம் பண்ண உடனே இங்க பொட்டு வைப்பாங்க இல்லைங்களா? ஏன் வைக்கிறாங்க? இந்த இடம்தான் கர்ப்பை சம்பந்தப்பட்ட வறும புள்ளி இருக்கு. அங்க பொட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, டெய்லி அஞ்சு முறை அங்க மசாஜ் பண்ணா போதும். அந்த இடத்துல டியூன் பண்ணா கர்ப்பை ஸ்ட்ராங் ஆகுங்க. ஒரு அப்பா தான் பொண்ணுக்கு மொத்தம் கொடுக்கறதா இருந்தா அங்கதான் கொடுக்கணும், தெரியுங்களா? இதான் கலாச்சாரம். நல்ல மாதிரி போகும்போது அம்மா அப்பா வந்தாங்க, வீட்டுக்கு வந்த பொண்ணு அந்த இடத்துல முத்தம் கொடுப்பாங்க. இங்க முத்தம் கொடுக்கறதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, அங்க முத்தம் கொடுத்தா கர்ப்பை ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த காலத்துல சீமந்தம் பண்றாங்க இல்லைங்களா, சோறு கட்டியாக்கி போறாங்க இல்லைங்களா, அப்போ என்ன பண்ணுவாங்க, முள்ளம்பன்றியோட முள் எடுத்துட்டு வந்து இங்க கீறி விட்டுருவாங்க. இப்பதான் செய்யறது இல்லை, கிராமத்து பக்கத்து கேட்டு பாருங்க, தாத்தா பாட்டி கேட்டு பாருங்க, அது ஒரு கலாச்சாரம். முள்ளம்பன்றி முள் எடுத்து கீறி விடுவாங்க. அந்த வலி இருக்கு இல்லைங்களா, அந்த வலி அதை நினைச்சிட்டே இருந்தா கர்ப்பை ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அடுத்தது, பெண்கள் கால் மேல கால் போட்டு ஸ்டைலா உட்கார கூடாது. என்ன ஆகும், அவங்களுக்கு இது மென்சஸ் சம்பந்தமா எல்லா பிரச்சனையும் இருக்கும். இந்த மாதிரி கால் மேல கால் போட்டு ஸ்டைலா உட்கார்றாங்க இல்லைங்களா, என்ன தெரியுங்களா, கர்ப்பை அமுங்கும். இந்த மாதிரி உட்கார்ந்து பாருங்க, உங்களுக்கே தெரியும் அந்த இடம் வந்து அமுங்கும். அப்ப என்ன ஆகும், ரத்த ஓட்டம் போகாது, பிராணசக்தி போகாது, எல்லா பிரச்சனையும் வரும். அதனாலதான் அந்த காலத்துல பெண்களுக்கு ஏ கால் மேல கால் போட்டு உட்கார்ற மரியாதை இல்லையான்னு கேட்பாங்க பெண்களை. ஏன்னா பெண்களுக்கு தான் கர்ப்பை இருக்கு, குழந்தை பெற்றுக்கிறாங்க, மென்சஸ் வருது, அதனால வேண்டான்னு சொன்னாங்க. அது வந்து மரியாதை கெட்டு போனது இல்ல, உங்க ஆரோக்கியத்துக்காக சொல்லிருக்காங்க. அதனால எந்த நான் காலேஜ்ல எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாத்துட்டேங்க, அந்த பெண்கள் இருக்கிற காலேஜ்ல எல்லாம் போய் எத்தனை பேர் மொத்தமா இருக்கிறாங்க, என்ன யார் கால் மேல கால் போடுறாங்க, யாருக்கு பிரச்சனைன்னு கேட்கும் போது எல்லாம் சொல்லி ஆமா சொல்லிருக்காங்க. அதனால இனிமேல் எந்த பெண்களும் கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாது ஸ்டைலா. அப்ப குழந்தை இன்மை, இந்த மென்சஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் வரும். சரி, ஆண்கள் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துக்கலாமான்னு கேட்டா உட்கார்ந்துக்கலாம், ஆண்மை குறைவு வரும். ஆண்களுக்கு அதே பிரச்சனை, அந்த இடத்துல அமுங்கும், ரத்த ஓட்டம் போகாது, பிராணசக்தி போகாது. அந்த இடத்துல அமுக்குற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுங்க, அந்த இடத்துல ஃப்ரீயா இருக்கணும், காத்துட்டு அவ்வளவுதான். அடுத்தது, நைட்டு காலை பின்னி படக்கூடாது. பாருங்க, இந்த மாதிரி பின்னி படக்கூடாது. சில பேர் அந்த பழக்கம் இருக்கும், இப்படி பின்னி படுத்தா மட்டும் தான் தூக்கம் வரும், அப்பவும் அங்க அமுங்கும். நைட்டு காலை பின்னி படுக்கக்கூடாது. அடுத்து, கிழக்கு மேற்கு நோக்கி உட்கார்ந்து மலம் கழிக்க கூடாது, லெட்டின் போகக்கூடாது. ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல டாய்லெட் போகக்கூடாது. இல்ல அடுத்து வரும், நீங்கெல்லாம் கேட்கவே வேண்டாம், சில பசங்க லைனும் வந்துட்டே இருக்கும். ஏன் அந்த மாதிரி உட்கார்ந்தா என்ன, அதாவது உட்காரம் இல்லைங்களா, குத்த வச்சு உட்காரம், உட்காரும் பொழுது சூரிய வெளிச்சத்து கதிர் இருக்கு இல்லைங்களா, அது கிழக்கு மேற்கு நோக்கி தானே போயிட்டு இருக்கு. அப்ப குத்த வச்சு இந்த நெட்டின் உட்காரும் போது பெண்களுக்கு அந்த ரேஸ் வந்து உள்ள பூந்துச்சுன்னா கர்ப்பை களைச்சு விட்டுரும், கன்சீவ் ஆகாது. சூரிய கதிர்கள் உள்ள போகக்கூடாது, அப்ப மென்சஸ் ப்ராப்ளம் வரும். அதனால கிழக்கு மேற்கு நோக்கி உட்கார்ந்து மலம் கழிக்க கூடாது. நார்த் அண்ட் சவுத், சாரி, நார்த்
அந்த சவுத் டைரக்ஷன்ல தான் மலம் கழிக்கணும். ஒருவேளை எங்க வீட்டுல அப்படிதாங்க இருக்குது, நான் என்ன பண்றதுன்னு கேட்டா அது இருந்துட்டு போகுது, நீங்க திரும்பி உட்காருங்க. அது எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன, உங்களை குறை பத்திரி பேசிட்டு இருக்கிறோம், சொந்த வீட்டை தான் இடிச்சிட்டு மாத்துங்க, வாடகை இருந்ததை திரும்பி உட்காருங்க, கட்ட கிட்ட போட்டு திரும்பி உட்காருங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த குழந்தை இல்லாத ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் நைட்டு சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1 hour 2 hour அப்புறமா ஒரு டம்ளர் பசும்பால், சுத்தமான பசும்பாலும் ஒரு மஞ்சள் வாழைப்பழமும் சாப்பிடணும். பசும்பால்னா ஒரிஜினல் பசும்பால், பாக்கெட் பால் கிடையாது. எனக்கு தெரியாதுங்க, அதனால சாப்பிட்டா நல்லது. பசும்பால், பசும்பால் தான் நல்லதுங்க. பசும்பால், ஒரிஜினல் பசும்பாலும் ஒரு டம்ளர் சூடா, மஞ்சள் வாழைப்பழம் சின்னது, ஹைபிரிட் கிடையாது. சில தரம் பெருசா வருது இப்பெல்லாம், அதெல்லாம் வந்து உரம் போட்டு பெருசு பண்ணி வளர்க்கிறது. நாட்டு நாட்டு வாழைப்பழம் மஞ்சள் கலர் சின்னதா இருக்கும். ரெண்டு பேரும் ஒரு டம்ளர் பால், ஒரு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா போதுங்க, குழந்தை பாக்கி வந்துருங்க. இது வந்து நான் கண்டுபிடிக்கல, ஏற்கனவே இந்த சினிமா படத்துல காமிக்கிறாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் நைட்ல பாலும் பழம் கொடுக்குறாங்க இல்லையா, அவ்வளவு கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. டெய்லி அதை சாப்பிட்டு வந்தா அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து போய் ஆட்டோமேட்டிக்கா கரு உற்பத்தி ஆயிருங்க, ஸ்ட்ராங்காகும். அப்புறம் ரெண்டு பேருமே டெய்லி ரெண்டு பேரிச்சை மரத்தை சாப்பிடணும். பேரிச்சை மரத்துக்கு அந்த சக்தி இருக்குது, அயர் சக்தி இருக்கு. அப்போ அந்த வெள்ளைப்படுதல் இருளர் பீரியட்ஸ் எல்லாம் சரியா போகும். தேங்காய் பால், தேங்காய் பால் எடுத்து டெய்லி ஒரு டம்ளர் குடிக்கணும் பகல்ல. அடுத்தது மனதில் எண்ணம் ஒழுங்கா இருக்கணும். சீக்கிரம் பாத்தீங்க இல்லைங்களா, சில பேர் இருக்காங்க காலேஜ் படிக்கும் போது லவ் பண்ணி எல்லாம் பண்ணிக்குவாங்க, என்ன பண்ணுவாங்க, சரிங்க இப்ப குழந்தை வேண்டாங்க, ஒரு வருஷத்துக்கு இல்லையா எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் குழந்தை பார்த்துக்கலாம். அப்ப என்ன ஆகும், 24 மணி நேரம் முதல் ஒரு வருஷத்துல குழந்தை வேண்டாம் குழந்தை வேண்டாம் நினைச்சிருப்பீங்க இல்லையா. இது ஆறு மனசுல பதிவாகி அது சம்பந்தமா எல்லாம் ஒர்க் பண்ணிடும். எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு குழந்தை வேணும் கேட்டு பாருங்க, வராது, ரெக்கார்ட் ஆகும். என்ன ஒழுங்கா இருக்கணும், மனசுக்கு பிடிக்காத கல்யாணமா இருக்கும், ஹஸ்பண்ட் மேல சந்தேகமா இருக்கும், குழந்தை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அதை சரி பண்ணா குழந்தை உற்பத்தி ஆகும். வேற ஒண்ணும் இல்லை, மனசுக்கும் அது சம்மந்தம் இருக்கு. வெளியே பார்க்கும்போது எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் உள்ள நடந்து சொல்ல மாட்டாங்க, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அங்க சரி பண்ண சரியாகும். இந்த காரியத்தெல்லாம் ஒழுங்கா பண்ணா நம்ம டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு டெய்லி 1 hour யோகா பண்ணிட்டு சீக்ரெட் டிவைட பார்த்துட்டு வீட்டில் குழந்தை படமெல்லாம் வச்சுட்டு இந்த டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நல்லபடியா குழந்தை பிறக்கும், மென்சஸ் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது. தொடர்ந்து 20 நாள் மென்சஸ் போயிட்டு இருக்கு, 30 நாள் போயிட்டு இருக்கு, எப்படி நிறுத்துறது, ஒரு செங்கல் எடுத்துக்கணும், சவப்பு கலர் கிளே செங்கல், களிமண் செங்கல், ஹாலோ பிளாக் கிடையாது. எடுத்துட்டு சூரிய வெளிச்சு படுற இடத்துல காலையில் ஒரு 7 மணிக்கு சூரிய வெளிச்சு படுற ஒரு இடத்துல வச்சிடணும், மொட்டை மாடியிலையும் இங்கே ரோட்லேயும் பகல் ஃபுல்லாக சூரிய வெளிச்சு அந்த செங்கல் மேலே படுற மாதிரி இருக்கணும், நிழல் படாத இடத்துல வைக்கணும். சாயந்தரம் ஒரு 4 மணி 5 மணிக்கு நல்லா சூடான உடனே அதை எடுத்து நல்லா பொடியாக உடைக்கணும், உடைச்சி ஒரு துணியில் கட்டணும், குளுக்கணும். இந்த துணி வழியாக பவுடர் மாதிரி கீழே வரும் இல்லைங்களா, இந்த பவுடர் 2 மடங்கு வெள்ளை கல்கண்ட பவுடர் பண்ணி 1 மடங்கு கலக்கணும், கலந்து ஒரு டப்பால் வச்சுக்கணும். காலையில் வெறும் வயிற்றுல 1 ஸ்பூன் வாயில போட்டு தண்ணி ஊற்றிடணும், நின்று போயிடும் இல்லையா. ஈவினிங் மறுபடியும் இன்னொரு முறை ட்ரை பண்ணலாம், மறுபடியும் அடுத்த நாள் காலையில் ட்ரை பண்ணலாம். ஒரு முறை சாப்பிட்டா நின்று போயிடும், ஒரு 3 முறை சாப்பிட்டு பாருங்க, ஒருவேளை நிக்கலன்னா அதுக்கப்புறம் நீங்க வேற வைத்தியம் பார்த்துக்கங்க, நின்று போயிடும். எது சொல்லணும்னா இதுவே டெய்லி சாப்பிடக்கூடாது, ஒரு தடவை 2 தடவை 3 தடவை ட்ரை பண்ணி பாருங்க, முக்காவாசி மென்சஸ் நின்றோம், ஏதோ 1-2 நிற்காது, அதுக்கப்புறம் நீங்கள் வேற எது பார்த்துக்கலாம்.